அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் மூன்று இயற்கணிதம் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 19வது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத்போர்டு. இந்த டைப் வகை 2, ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் பொதுவாக உள்ள ஈருறுப்பு காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துதல். இந்த எடுத்துக்காட்டில் 2 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு காரணிப்படுத்துக, 2x + 5 × x - y +4y × x - y. 2x + 5 அப்படிங்கிறது ஒரு ஈருறுப்பு கோவை, x - y அப்படிங்கிறது ஒரு ஈருறுப்பு கோவை. இவை இரண்டும் பெருக்கலில் இருக்குது. இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கிறதுனால இதை ஒரு உறுப்பாக நம்ம எடுத்துக்கலாம். 4y × x - y, இது ஓருறுப்பு கோவை, இது ஈருறுப்பு கோவை, இதையும் நம்ம ஒரு உறுப்பாக எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு உறுப்புலையும் பொதுவாக உள்ள ஈருறுப்பு கோவை எது அப்படின்னு செக் பண்ணலாம். பாருங்கள், x - y, இங்கேயும் x - y இருக்குது. அப்போ இது ரெண்டையும் பொதுவாக நம்ம வெளியெடுத்துக்கலாம். இந்த இரண்டிலும் பொதுவாக உள்ள ஈருறுப்பு காரணி x - y, அதை நம்ம வெளியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x - y பேலன்ஸ் என்ன இருக்கும், 2x + 5 அப்படின்னு இருக்கும். இங்கே இருக்கிற கூட்டல் இதுவும் பொதுவாக நம்ம வெளியே எடுத்துட்டோம், பேலன்ஸ் என்ன இருக்கும், 4y மட்டும் இருக்கும். இது எல்லாமே கூட்டலில் தான் இருக்குது. ஸோ எப்படி எழுதலாம்னா, x - y 2x + 5 + 4y அப்படின்னு எழுதலாம். முதல் கணக்கிற்கு இந்த இரண்டுமே காரணிகள். அடுத்தது இரண்டாவது கணக்கு, காரணிப்படுத்துக, 3n × p - 2 + 4 × 2 - p. 3n × p - 2 அப்படிங்கிறது ஒரு உறுப்பாகவும், 4 × 2 - p அப்படிங்கிறது ஒரு உறுப்பாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இரண்டு உறுப்புகளிலும் உள்ள பொதுவான ஈருறுப்பு காரணி என்னன்னு பார்க்கணும். இங்கே p - 2, இங்கே 2 - p அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்துட முடியாது. இங்கே இருக்கிற ஈருறுப்பு கோவை p - 2, இங்கே வந்து 2 - p அப்படின்னு இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும். எப்படின்னா, இந்த இரண்டு உறுப்புகளில் இருந்தும் -1 வெளியெடுத்துடலாம். -1 வெளியே எடுத்துட்டிங்கன்னா +p - 2 அப்படின்னு ஆயிரும். ப்ளஸ்ஸை எப்பயும் முன்னாடி தான் போடணும், மைனஸை ரெண்டாவதாக போட்டுக்கலாம். இப்போ என்ன பெருக்கி பாருங்கள், -p + 2 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் தான் முன்னாடி வரணும், மைனஸ் பின்னாடி போயிடணும். இப்போ பாருங்கள், -1 பெருக்குனா 2 - p அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, 2 - p அப்படிங்கிறத -1 × p - 2 அப்படின்னு எழுதலாம். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து p - 2 இருக்குது. ஸோ நமக்கும் p - 2 தேவை, அதனால் -1 வெளியெடுத்துக்கிட்டோம். கேள்வி எழுதிக்கலாம், 3n × p - 2 + 4 × 2 - p. இது எப்படி எழுத போகிறோம், 3n × p - 2 -1 நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஸோ -4 × 2 - p அப்படிங்கிறது p - 2 மாறிடும். ரெண்டு உறுப்பு நம்ம இடம் மாற்றுறோம், ப்ளஸ் மைனஸ் மாறும்போது ஒரு -1 வெளியே எடுத்துட்டோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், p - 2 பொதுவாக இருக்குது, அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும், 3n - 4 இருக்கும். நமக்கு p - 2, 3n - 4 அப்படிங்கிற இரண்டு காரணிகள் கிடைக்கும், அவ்வளோதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 20வது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.